இனிய காலை வணக்கங்கள். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டிக்கான பரிசளிப்பு நிகழ்வானது இனிதே ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் இந்நிகழ்வின் முதலாவது அங்கமாக அகவணக்கம் இடம்பெறும். தமிழ் சமூகத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்து தங்களது இன்னுயிரை ஈகம் செய்த அனைத்து உறவுகளையும் நினைவு கூர்ந்து ஒரு நிமிட மௌன அகவணக்கத்தினை சமர்ப்பிக்க வேண்டுகிறேன். உறவுகளுக்கான அகவணக்கத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வண்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வண்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழலி நீங்க தமிழ் மொழி ஓங்கத்துள்ளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே. சூழலி நீங்க தமிழ் மொழி ஓங்கத்துள்ளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வண்மொழி வாழியவே.
கீழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க புலங்குதவையமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே மானம் அறிந்ததனைக்கும் அறிந்து வளர் மொழி வாழியவே தமிழ் மொழி வாழ்த்தினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்வாக இனியதொரு நடனத்தோடு நாம் இங்கு வரவேற்பு நடனத்தை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் கேட்டனை சேர்ந்த சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தின் மாணவி ஜெயரத்னம் பொன்மணி அவர்களை தன்னுடைய வரவேற்பு நடனத்தை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். நாம் வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம். வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரி சான்றோரி
இனியதொரு வரவேற்பு நடனத்தினை எமக்காக வழங்கி சென்ற கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தின் மாணவியான கேட்டனை சேர்ந்த ஜெயரத்னம் பொன்மணி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு பஞ்சாட்சரம் ஜோன் டிலக்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு சொற்களீர் சமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். சமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்களோடு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எம்மவரின் நலன் கருதி தன்னலமற்ற மகத்தான சேவையினை செய்து கொண்டிருக்கும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்டங்களை நடாத்திய கவிதை போட்டியின் இறுதிக்கட்ட நிகழ்வான இன்றைய பரிசளிப்பு நிகழ்வில் இணைந்துள்ள தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளரும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தோற்ற கர்த்தாவுமாகிய திரு ஜீவரத்தினம் தபேஸ்வரன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மாட்டற்ற மனமகிழ்வு அடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக பணிப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை சிறப்பு கற்கை மாணவனுமாகிய திரு நவரத்ன ராஜா ஜெயராஜ் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா பெருமிதம் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மனமகிழ்வு அடைகின்றோம். தொடர்ந்து இணையவழி கவிதை போட்டியின் நீதி வலுவா நடுவராக செயற்பட்ட திருகோணமலையைச் சேர்ந்த கவிஞர் திரு மதிபாலசிங்கம் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மனமகிழ்வு அடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளரும் ஆசிரியருமான திரு ஆனந்தராசா இளங்கோ அவர்களை இம்மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் பரிசளிப்பு நிகழ்விற்குள் வருக வருகவென வரவேற்கின்றோம். அடுத்ததாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிதி முகாமையாளரும் மாவட்ட இணைப்பாளர்களின் தொடர்பாளரும் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கை நிர்வாகத்தின் மாணவனுமாகிய திரு நந்தகுமார் வர்ணராவ் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா பெருமிதம் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவனுமாகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அடுத்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் இறுதியாண்டு மாணவனுமாகிய திரு பஞ்சாட்சரம் ஜோன் டிலக்சன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் அகமகிழ்வடைகின்றோம். அடுத்ததாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளரும் இன்றைய இந்த பரிசளிப்பு நிகழ்வினை தலைமையேற்று நடாத்து கொண்டிருப்பவருமாகிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை சிறப்பு கற்கை மாணவி செல்வி சூரியமூர்த்தி கிருஷ்ணானந்தி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா பெருமிதம் அடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மலையக இணைப்பாளரும்
கல்வி பிரிவின் இணைப்பாளருமாகிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிள்ளை நலத்துறை மாணவன் திரு சிவசெல்வம் அருள்நேசன் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அடுத்ததாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவியுமாகிய செல்வி ஜீவா கார்த்திகா அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மனமகிழ்வு அடைகின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளரும் மொழி பிரிவின் இணைப்பாளருமாகிய ஆசிரியை செல்வி சந்திரமௌலீஸ்வரன் சரணியா அவர்களை மெய்நிகர் பரிசளிப்பு நிகழ்விற்குள் வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கலை பண்பாட்டு பிரிவின் இணைப்பாளரும் ஆசிரியருமாகிய செல்வி தியாகராஜா ஸ்ரீரங்கினி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா பெருமிதம் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பிரதி தவிசாளரும் சமூக நல பிரிவின் இணைப்பாளருமாகிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிள்ளை நலத்துறை மாணவன் திரு சிவகுமார் சுதர்சன் அவர்களை இம்மெய்நிகர் தொழில்நுட்பத்தின் பரிசளிப்பு நிகழ்விற்குள் வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா மனநிறைவு கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கலை பண்பாட்டு பிரிவின் செயற்பாட்டாளரும் இன்றைய இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவருமாகிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை சிறப்பு கற்கை மாணவி செல்வி வன்னியசிங்கம் அஜேந்தினி அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் பெற்றோர்கள் கல்வி மொழி கலை பண்பாடு மற்றும் சமூக நல பிரிவுகளின் செயற்பாட்டாளர்கள் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் உலகின் பல பாகத்திலும் இருந்து இந்நிகழ்வில் கலந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் இம்மெய்நிகர் பரிசளிப்பு நிகழ்விற்குள் வருக வருகவென வரவேற்பதில் மட்டில்லா பெருமிதம் கொள்கின்றோம். நன்றி. அழகியதொரு வரவேற்புரையினை வழங்கி சென்ற உமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் பஞ்சாட்சரம் ஜோன் டிலக்சன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக தலைமையுரை. இதனை வழங்குவதற்காக நாம் இங்கு அன்போடு அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவியுமாகிய செல்வி சூரியமூர்த்தி கிருஷ்ணானந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாகிப் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழினிலே வேக வேண்டும் என்பது தமிழர்கள் அறியாத வரிகள் அல்ல. தமிழ் மொழி இனிமையானது மட்டுமல்ல, கொடுமையானது என்பது அனுபவ உண்மை. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திரு ஜீவா ஐயா அவர்களே, நிர்வாக பணிப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்களே மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் திரு ஜெகசீலன் அவர்களே, இவ் இணையவழி கவிதை போட்டிக்கான நடுவர் திரு மதிபாலசிங்கம் ஐயா அவர்களே, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளர் திரு இளங்கோ ஐயா அவர்களே, நிதி முகாமையாளர் திரு வர்ணராவ் அவர்களே மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு புவிராஜ் அவர்களே, மாவட்ட இணைப்பாளர்களே, ஒவ்வொரு பிரிவினுடைய இணைப்பாளர்களே, செயற்பாட்டாளர்களே மற்றும் போட்டியாளர்களே, பெற்றோர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் என எம்மவர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த இனிய காலை வணக்கங்கள். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளரும் இன்றைய பரிசளிப்பு நிகழ்வினை தலைமையேற்றி நடாத்தி கொண்டிருப்பவளுமாக எனது தலைமை உரையினை தொடர்கின்றேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு
மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் பொருட்டு இலங்கை நாட்டின் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேசிய ரீதியில் 2020 அக்டோபர் மாதம் 20 பதிவு செய்யப்பட்ட அமைப்பாகவே எமது தமிழிலையோர் மக்கள் இயக்கம் காணப்படுகின்றது. இவ்வகையில் எமது அமைப்பானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகம் என எம்மவர்கள் பரந்து வாழும் பகுதியில் சமத்துவமாக அளப்பெரிய சேவைகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நாங்கள் எமது மக்களுக்காக கல்வி, தமிழ் மொழி, சமூக நலன் மற்றும் கலை பண்பாடு சார்ந்த பொதுநல செயற்றிட்டங்களை செய்து வருகின்றோம். இதற்கமைவாகவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயற்றிட்டமாக எமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளையானது தற்போதைய நாட்டின் அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வளமையான செயற்றிட்டங்களுக்கு மாறாக முடங்கி கிடக்கும் எமது இளைஞர் யுவதிகளின் கவியாற்றல் மற்றும் அறிவு விருத்தியினை மேம்படுத்தும் வகையில் அரிய களம் ஒன்றினை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. அதுவே முகநூல் மற்றும் வலையொலி பக்கத்தின் மூலம் கடந்த 8 20 திகதி தமிழ் மொழியின் தனித்தன்மை எனும் தலைப்பில் கோரப்பட்டிருந்த இணையவழி கவிதை போட்டியாகும். இவ்வாறு பதிவு கோரப்பட்டிருந்தமைக்கு இணங்க இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இருந்தும் பல சிறந்த போட்டியாளர்கள் பங்கு பற்றியிருந்தனர். இப்போட்டிகள்வானது எமது உறுப்பினர்களின் வழிகாட்டல்களுக்கு அமைவாகவும் எமது திருமலை மண்ணைச் சேர்ந்த நடுவர் மதிபாலசிங்கம் ஐயா அவர்களின் பூரண ஒத்துழைப்புடனும் எமது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்களின் ஒருமித்த செயற்பாட்டுடனும் செவ்வனே நடைபெற்று அதற்கான இறுதிக்கட்ட செயற்பாடாகவே இன்றைய பரிசளிப்பு நிகழ்வு நாட்டின் அசாதாரண நிலைமையினை கருத்தில் கொண்டு மெய்நிகர் தொழில்நுட்பம் அதாவது ஜூம் ஊடாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய மெய்நிகர் நிகழ்வானது ஆரம்பம் கொண்டு முடிவு வரை செவ்வனே இடம்பெற வேண்டுமென இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உம்மவர் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றேன். அத்துடன் இந்நிகழ்வுகள் போன்று மாத்திரமல்லாது இதற்கு மேற்பட்ட செயற்றிட்டங்களையும் எமது மண் சார்ந்து உம்மவர்களுக்காக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளையானது முன்னெடுத்து செல்லும் என்பதனை இவ்விடத்தில் கூறியவளாக எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தலைமையுரையினை வாங்கி சென்று தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவியுமாகிய செல்வி சூரியமூர்த்தி கிருஷ்ணானந்தி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்விற்குள் செல்லலாம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தெளிவுபடுத்தல் உரையினை வழங்குவதற்காக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் பிள்ளைகளாகிய தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியல் என்ற வெளிக்கு அப்பால் தமிழ் சமூகத்தில் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட இளையோர் கட்டமைப்பாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் காணப்படுகின்றது. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் தேசிய பரப்பில் தமிழ் என்கின்ற சொல்லோடு பதிவு செய்யப்பட்ட எம் சமூகத்திற்கான அமைப்பு என்பதனை எம் தமிழ் உறவுகளுக்கு பெருமையுடன் அறிய தருகின்றேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய செயற்பாடானது எந்த ஒரு மொழிக்கு எதிராகவோ அல்லது மதத்துக்கு எதிராகவோ அல்லது இனத்துக்கு எதிரானதாகவோ அல்ல. எங்களுடைய செயற்பாடு எங்கள் தமிழ் சமூகத்தின் கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, கல்வி, பொருளாதாரம் போன்ற கட்டமைப்பினை எமது சமூகத்தில் வலுப்பெற செய்து இனிவரும் இளைய சந்ததிக்கு அதனை கையளிப்பது எங்களுடைய நோக்கம். இலங்கை நாட்டின் சட்டத்தை மீறி ஒரு அனுபலமும் செயற்பட போவதில்லை நாங்கள். ஆனால் எங்கள் தமிழ் சமூகத்தின் அடையாளங்கள் அழிவடைந்து போவதை நாங்கள் விடப்போவதும் இல்லை. இதுவரை காலமும் தமிழ் சமூகத்தினை
ஒரு பிழையான வழியிலேயே எங்கள் சமூகத்தின் தலைமைகள் வழி நடத்தினார்கள். இனியும் நாங்கள் ஏமாறப் போவதில்லை என்பதனை கூறுகின்றேன். தமிழ் சமூகத்தின் எந்த காலத்தில் எந்த தேவை ஏற்படுகின்றதோ அதனை இந்த சமூகத்தின் வாரிசுகளாகிய நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதனை கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தெளிவான முறையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தெளிவுபடுத்தல் உரையினை வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவனும் ஆகிய திரு மகேந்திரன் ஜெகசீலன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வாக போட்டி நிகழ்ச்சியின் மதிப்பீடு இடம்பெறும். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியானது கடந்த 8ஆம் மாதம் 2ஆம் திகதி வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் 56 போட்டியாளர்கள் இந்த கவிதை போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அதில் எமது நடுவர்களின் புள்ளியின் அடிப்படையிலும் முகப்புத்தக பார்வையாளர்களினால் வழங்கப்பட்ட விருப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் 3 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு கவிதைகளாக 5 கவிதைகளும் தெரிவு செய்யப்பட்டன. இருப்பினும் அதில் இறுதி கவிதையானது முகப்புத்தக பார்வையாளர்களின் விருப்பின் அடிப்படையில் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வெற்றியாளர்களுக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் நிச்சயம் வழங்கப்படுவதோடு அவர்களுக்குரிய பணப்பரிசில்களும் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலைமை காரணமாக அந்த பரிசில்களும் மற்றும் சான்றிதழ்களும் அவர்களை வந்தடைவது தாமதமாக இருப்பினும் எமது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை சரியான சந்தர்ப்பத்தில் நிறைவடையும் போது உங்களுடைய சான்றிதழ்கள் உங்களை வந்தடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த அளவோடு மட்டுமல்லாமல் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டு பாதையானது இன்னமும் நீண்டு செல்லும் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்பவளாக அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் நடுவர் உரையினை வழங்குவதற்காக நாம் இங்கு அழைத்து நிற்பது திருகோணமலை மாவட்டத்தினை சேர்ந்த கவிஞர் திரு மதிவாலசிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அன்னை தமிழே, உன்னை வணங்கி புன்னகை பூரிக்கின்றேன். அன்னை தமிழே, உன்னை வணங்கி புன்னகை பூரிக்கின்றேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய திருகோணமலை மாவட்ட கிளை இணைப்பாளரும் இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டு சிறப்பாக வழிநடாத்திக் கொண்டிருக்கின்ற இணைப்பாளர் தலைவர் அவர்களுக்கு, தலைவர் அவர்களே, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய சீர்மிகு தொண்டர்களே, உறவுகளே, போட்டியாளர்களே, இந்த நிகழ்வை இணையவழியூடாக மெய்நிகர் வழியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வணக்கம் கூறுவதிலே பெருமிதம் கொள்கின்றேன். இணையவழி கவிதை போட்டி பரிசளிப்பு விழாவை முன்னிட்டு இந்த போட்டியின் நடுவராக என்னை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இன்னும் நாங்கள் முகம் பார்க்கவில்லை, முகவரி அறியவில்லை. ஆனாலும் பெரிய ஒரு பணியை என்னிடம் ஒப்படைத்துள்ளமை நினைக்கின்ற போது நான் பேருவகை கொள்கின்றேன். இந்த தமிழ் இளையோர் மக்கள் இயக்கமானது பல்வேறு பணிகளையும் பல்வேறு துறைகளில் இருந்து பல துறைகள் சார்ந்த அபிவிருத்தியை அல்லது நோக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருவதையிட்டு நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். அந்த உங்களுடைய சிறப்பான முன்னெடுப்புகளில் இந்த மொழி ரீதியான முன்னெடுப்பு என்னை கவர்ந்ததாகவே காணப்பட்டது. அந்த வகையில் நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த இணையவழி ஊடான போட்டி
கவிதை போட்டி. கவிதை போட்டி என்று இந்த காலத்திலே நாங்கள் கவிதை எழுதுகின்ற போது காதலும் வேறு பொருட்களும் தான் பொருளும் தான் கருவாக அமைந்து கவிதைகளை அலங்கரிக்கின்றன. ஆனால் இந்த இளையோர் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்ட சிறப்பான ஒரு தலைப்பு தமிழினுடைய மேன்மையை எடுத்துரைத்தது. தமிழ் மொழியின் தனித்தன்மை என்னும் ஒரு சிறப்பான ஒரு கருப்பொருளை முன்னிலைப்படுத்தி போட்டியாளர்கள் ஊடாக நீங்கள் கவிதைகளை கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் நிறைவான கவிதைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த போட்டி நிகழ்வை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் இந்த பணியின் ஊடாக ஒன்றையொன்று தெரிகிறது. இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பும் தேடலும் குறைந்து விட்டது. இந்த வாசிப்பும் தேடலும் குறைந்த ஒரு நேரத்தில் இந்த மொழி ஆற்றுகை மொழி படைப்புகளை வெளிக்கொணர துடித்த ஒரு நிகழ்வை ஒரு சந்தர்ப்பத்தை நான் உண்மையிலேயே நீங்கள் தமிழுக்கு செய்கின்ற பெரும் பணியாகவே நினைத்துக் கொள்கின்றேன். அதிலும் இந்த இளையோரின் வருகை இந்த கவிதை துறைக்குள் இளையோரின் வருகை மிகவும் பாராட்டுதற்குரியது. எமது இளையோர் நாளைய தலைவர்கள் அல்லவா? அந்த நாளைய தலைவர்களாக மலரப்போகின்ற இன்றைய தலைவர்களாகிய நீங்கள் இளையோர் மொழி ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தொடர வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது என்ற செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்துக்கொண்ட கரு உண்மையிலேயே பாராட்டுதற்குரியது. உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். அதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாபெரும் கவிதை போட்டி நான் நினைத்தேன், இந்த நிகழ்வை பார்த்த பின்புதான் நான் ஏதோ ஒன்றிற்குள் சிக்கிவிட்டேனோ என்ற ஒரு மன எத்தனிப்பிலே நான் இருக்கின்றேன். பெரியூர் அவையிலே பெரியூர் கவிதை போட்டிக்கு என்னை நடுவராக நியமித்து என்னை அலங்கரித்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு உள்ளூர பயம். ஆனால் நான் நேற்று கூட இறுதியாக ஒரு போட்டிக்கு நடுவராக இருந்தபோது இந்த பயம் ஏற்படவில்லை எனக்கு. உலக ரீதியாக பன்னாட்டு கவிதை மன்றங்கள் நடத்துகின்ற போட்டியிலே நான் நடுவராக பங்கு பெற்றுகின்ற போது ஒரு உள்ளூர ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய போட்டியை நான் நடுமைத்துவம் செய்கின்ற போது ஒரு பதட்டமும் ஒரு பய உணர்வும் என்னிடம் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் தரப்பட்ட உங்களால் தரப்பட்ட பணியை சிறப்பாக முடித்திருக்கின்றேன் என்ற ஒரு பெருமிதமும் என்னிடம் விளைந்திருக்கின்றது. அந்த வகையில் நான் இந்த சில விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் உங்களுக்கு இந்த கவிதை தொடர்பாக. பொதுவாக கவிதையானது அழகியல் உணர்ச்சியுடைய இந்த ஓசை சந்தத்துடன் கூடிய ஒத்திசை பணி சொற்களால் கோர்க்கப்பட்ட இலக்கிய வடிவம் என்றே நாங்கள் கூறிக்கொள்ளலாம். ஒலியன் ஒலியன் அழகியல் ஒலி குறியீடுகள் மற்றும் சந்தம் இவற்றோடு இயல்பான பொருள் போன்றவற்றை வெளிப்படையாக கூறுவதே கவிதை என்று நாம் கூறிக்கொள்ளலாம். சில கவிதைகள் படிக்கின்ற போது எங்களுக்கு பொருள்களை தேடுவதற்காக நாங்கள் இன்னும் பல தேடல்களை செய்ய வேண்டிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் கடந்து பொருள் போன்றவற்றை வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு நிலைமையில் கவிதை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மொழியியலாளருடைய பலர் கருத்து. குறிப்பாக ஒரு கவிதையை பார்த்தாலே அது தெரியும் மரபு கவிதையா அல்லது புதுக்கவிதையா என்பதை நாங்கள் நேரடியாக உணர்ந்து கொள்ளலாம். அதன் வடிவ பாகுபாடுதான் இதற்கு அத்திவாரமாக அமைகிறது. ஒரு கவிதையை நாங்கள் எந்த கவிதைக்குள் அடக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை தருவது அதன் வடிவ பாகுபாடு. இவை வரி வடிவம் ஒரி வடிவம் போன்றவற்றால் வேறுபடுகிறது. வரி வடிவமும் ஒரி வடிவமும் கவிதைகளை வேறுபடுத்தி எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த புதுக்கவிதையை பொறுத்தவரையிலே புதுக்கவிதையை நாம் எடுத்து நோக்குகின்ற போது கவிதை படைப்பு துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்று இதை நான் கூறிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு பெரிதாக இதை பற்றி கூற தேவையில்லை. நீங்கள் எல்லோருமே சிறப்பான அறிவார்ந்த பெருமக்கள். ஆனாலும் என்னுடைய பணிக்காக நான் இதை கூறுகின்றேனே தவிர உங்களுக்கு தெரியாது என்று நாங்கள் கூற வரவில்லை. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் மற்றதாக காணப்படுகின்ற சுதந்திரம் கொண்ட வசன அமைப்பு என்றே கூறலாம். அதாவது சொற்களின் கட்டமைப்பு என்றுதான் இதை நாங்கள் வரையறுத்துக் கொள்கின்றோம். புதுக்கவிதை எழுதும் போது அதை எழுதுகின்ற கவிஞன் தான் விரும்பிய வகையில் அமைத்துக் கொள்ள முடிகின்றது.
இதுதான் புதுக்கவிதை எழுதுகின்ற போது கிடைக்கின்ற ஒரு சாதகமான ஒரு வடிவம். மரபு கவிதை போன்று எதுகை மோனை பெறக்கூடாது என்ற நியதிகள் எதுவுமே இல்லை. கவிதைகளில் இவை கட்டாயம் பூத்தப்படாமல், இந்த அதாவது எதுகை மோனைகள் புதுக்கவிதைகளிலே கட்டாயப்படுத்தி பூத்தப்படாமல் அவை இயல்பாக வர வேண்டிய வர இயல்பாக வருமாக இருந்தால் ஒரு சிறப்பாக அது சிறப்பான கவிதையாக அமைந்திருக்கும் என்பது எனது கருத்து. ஆகவே இங்கு வழங்கப்பட்ட கவிதைகள், எனக்கு தரப்பட்ட கவிதைகளை படிக்கின்ற போது உண்மையிலே நான் புலகாங்கிதம் அடைகின்றேன். ஏனென்று கேட்டால் தமிழ் இவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான அணிகலனோடு இருக்கின்றதா என்பதை நான் புது விடயங்களையும் கண்டுபிடித்தேன். கவிதை போட்டியாளர்களால் எழுதப்பட்ட கவிதை சொற்களை நான் சில சொற்களுக்கு பொருளை, எந்த பொருளை இதற்கு போட்டால் இது அவர்கள் எடுத்து எடுகோள் சரியாக வரும் என்று நான் எத்தனித்த சந்தர்ப்பங்களிலும் இருந்தது. அந்த வகையில் எனக்கு தரப்பட்ட மொத்தம் 29 கவிதைகள். அந்த 29 கவிதைகளிலே நான் முதலிலே நோக்குகின்ற விடயம் அந்த கவிதைகளிலே காணப்பட்ட சிறப்புகள். இந்த சிறப்புகளை நீங்கள் சிறப்பாக வெளிக்கொணர்ந்திருக்கிறீர்கள். அதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே நாங்களெல்லாம் எங்கோ நிற்கின்றோம். நவீனத்துவம் வாய்ந்த இந்த உலகத்திலே தமிழையும் நவீனத்துவம் வாய்ந்த அணிகலனையும் ஒன்று சேர்த்து இந்த தமிழை நீங்கள் வளப்படுத்தியிருக்கிறீர்கள். தமிழ் அன்னையை அழகுபடுத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் அணிகலன்களால். உண்மையிலேயே சிறப்பு. அதாவது தமிழ் மொழியின் சிறப்பு இந்த கவிதைகளில் சிறப்பாக வெளிக்கொணரப்பட்ட உண்மைத்தன்மை அங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு கவிஞரும் தமது பார்வையில் தமிழின் புதுமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அதாவது கவிதைகளிலே கவிதைகளை எழுதிய கவிஞர்கள் தங்களுடைய பார்வையிலே கவிதை தமிழினுடைய அணிகலனை பார்த்திருக்கிறார். புதிய புதிய வடிவங்களை அங்கே தந்திருக்கிறார்கள். உண்மையிலே அது பாராட்டுதற்குரியது. அடுத்தது தமிழின் அந்த அணிகலனாய் விளங்குகின்ற இந்த மொழியை அலங்கரிக்கும் பல சிறப்புகள் பலராலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறப்பாக எடுத்து கையாண்டு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை நான் வாயினால் சொல்வது அவ்வளவு, சொற்களினால் சொல்வது அவ்வளவு பொருத்தப்பாடோ தெரியவில்லை. நாங்கள் இந்த கவிதைகளை படிக்கிற போது அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அநேகமான கவிஞர்கள் தமது தலைப்பை விட்டு விலகாமல் கவிதைக்கு அழகு சேர்த்துள்ளமை என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு விடயமாகும். கவிதை தலைப்பு, வழங்கப்பட்ட தலைப்பை தங்களுடைய கவிதைக்குள் கருப்பொருளாக வைத்து அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து இறுதி வரை அந்த கவிதையை முடிக்கும் வரை பயணித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே நான் சந்தோஷமடைகின்றேன், மகிழ்வடைகின்றேன். ஆனாலும் போட்டி என்று வரும்போது தெரிவிடுவதிலே சற்று சிரமத்தை எதிர்நோக்க வேண்டிய தேவையும் இருந்தது. சில வரையறைகளை கொண்டே கவிதைகள் படிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் நிறைவான சாதகத்தன்மைகள் கவிதைகளில் காணப்பட்ட போதிலும் ஒரு சில தவறுகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்ப எங்களுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய கவிதைகள் மொத்தம் 8 கவிதைகள். இந்த 8 கவிதைகளை நாங்கள் இத்தனை கவிதை பிறப்புக்குள்ளே இருந்து தெரிவு செய்வதாக இருந்தால் மிக மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. அதாவது எழுத்து பிழை, வேறு வேறு பிழைகளை நாங்கள் தேட வேண்டிய ஒரு தேவை. அதாவது அந்த கவிதையை நாங்கள் நிராகரிக்கவில்லை, போட்டியின் முடிவுக்குள் எடுக்காமல் வைப்பதற்குரிய சாதக நிலைமைதான் அந்த காணப்பட்ட குறைபாடுகளாக நான் கருதுகின்றேன். இதிலே காணப்பட்ட தவறுகள் உண்மையிலே இது பலதானம் விடப்படுகின்றது. இப்ப பன்னாட்டு போட்டிகளிலே பங்கு பெற்றுகிற போது கூட இந்த ஒரு பிழை ஏற்படுகிறது என்று கேட்டால் ஒற்று பிழை. இந்த ஒற்று பிழை பல மட்டத்திலே விடப்படுகின்றது. இது எங்களாலே ஏனோ தெரியவில்லை, தவித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. அது இந்த கவிதை போட்டியில் மட்டுமல்ல, பன்னாட்டு கவிதைகளில் கூட ஒற்றுப்பிழை காணப்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே எமது கவிதைகளிலே சிறப்பாக ஒற்றுப்பிழை காணப்பட்டது, கூடுதலான ஒற்றுப்பிழை. அடுத்தது பிறமொழி சொற்கள், குறிப்பாக பிறமொழி சொற்கள் என்று சொல்லப்படுகிற போது எங்களுடைய தமிழோடு தமிழாக கலந்த
வடமொழி இங்கே கலந்திருக்கிறது சில கவிதைகளிலே. அதை நான் பார்வையிட்டு அந்த கவிதையை நான் தெரிவிக்க எடுக்கவில்லை. என்று கேட்டால், இந்த அமைப்பினால் போடப்பட்ட ஒரு நிபந்தனை, அதாவது வடமொழி கலப்பை தவித்துக் கொள்ளவும் என்று குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதனை அந்த போட்டிக்குள்ளே அதனை உள்வாங்க முடியாத ஒரு கவலை ஏற்பட்டது. அடுத்தது, சொற்களின் வரையறை மீறப்பட்டுள்ளது சில கவிதைகளில். சொற்கள் அவர்களுக்கு தரப்பட்ட சொற்கள், நான் நினைக்கின்றேன் ஒரு வரியிலே நான்கு சொற்கள், பதினாறு வரியிலே பதினாறு தர நான்கு சொற்கள் இருக்க வேண்டும். இந்த பதினாறு தர நான்கு சொற்களை விட்டு நாங்கள் வெளியே கடந்தால் அந்த கவிதை அந்த போட்டிக்குள்ள வருவதற்கு சாதக நிலைமையை இழந்து தோன்று இழக்கின்றது. அந்த வகையில் சில கவிதைகள் சொற்களினுடைய வரையறையை தாண்டி காணப்பட்டதனால் அந்த கவிதைகளும் நாங்கள் போட்டிக்குள்ளே உள்ளிருக்கப்படவில்லை. போட்டிக்கு உள்ளிருக்கப்பட்டாலும் தெரிவுக்குள்ளே உள்ளிருக்கப்படாமையே காரணமாகும். அது மட்டுமல்ல, தலைப்பின் கருவை விட்டு விலகி சென்ற நிலைமை அதிகமாக காணப்படுகிறது. முதலாவது பந்தியிலே, முதலாவது நான்கு வரியிலே ஒரு கருத்தை கூறுவார்கள், கூறிவிட்டு அடுத்த வரியிலே திடீரென்று வேறொரு திசைக்கு தமிழை கொண்டு போகிறார்கள். அது அவருடைய திறமையாகவும் இருக்கலாம், அவருடைய தமிழ் ஆர்வமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த போட்டி என்று வருகிற போது அது தலைப்பை விட்டு போகின்ற நிலைமைதான் காணப்பட்டது. இது அப்படி போகக்கூடாது கவிதையில். கவிதை எந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் நிற்கின்றோமோ அதை நாங்கள் முடிவு வரை கொண்டு செல்ல வேண்டும். எந்த கவிதையும் இறுதியிலே தன்னை எடுத்துக்கொண்ட தலைப்பை வலியுறுத்தித்தான் முடிக்க வேண்டும். இது நீங்கள் கட்டாயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கவிதைகளிலே ஒரு சிறப்பான அம்சம் இது. அடுத்தது குறியீட்டு தவறுகள். குறியீட்டு தவறுகள் நிறைவாக காணப்படுகிறது. இது நான் குறியீட்டு தவறுகளை நீங்கள் அதாவது திட்டமிட்டு விடவில்லை. இந்த குறியீட்டு தவறுகள் இது அச்சுப்பிழை. கணனி அச்சு பொறிக்கின்ற போது ஏற்பட்ட தவறாகத்தான் நான் நினைத்தேன். ஆனாலும் வினாக்குறி வர வேண்டிய இடத்திலே வியப்புக்குறி, வியப்புக்குறி வர வேண்டிய இடத்திலே வினாக்குறி, அப்படி பல்வேறு குறியீடுகள் இந்த கவிதைகளிலே இது கண்ணுக்கு தென்பட்டதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை நான் நினைக்கின்றேன், உண்மையில் எழுத்துப்பிழை நீங்கள் விரும்பி விடுவதில்லை. எழுத்துப்பிழையோ அல்லது ஒற்று பிழைகளோ குறியீட்டு பிழைகளோ நீங்கள் விரும்பி தெரிந்து விடுவதில்லை. அது அச்சுப்பிழை என்றுதான் நான் கருதினேன். ஆனாலும் ஒரு படைப்பு இறுதி வடிவம் பெறுகின்ற போது நாங்கள் சொல்கின்றோமே மீள்பார்வை பார்த்தலண்டு, அந்த மீள்பார்வை மிகவும் முக்கியம். மீள்பார்வை அச்சு பதிவு செய்த பிறகு நாங்கள் எங்களுடைய படைப்புகளை மீள்பார்வை செய்கின்ற போது அதனுடைய பிழைகள் எங்களுக்கு தெரியும். ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய படைப்பை படித்தால்தான் அதனுடைய தவறுகள் எங்களுக்கே விளங்கும். உடனே படிக்கக்கூடாது. நீங்கள் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் கழித்து அந்த கவிதையை மீண்டும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற போதுதான் எங்களால் தெரியாமல் விடப்பட்ட தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பது எனது கருத்து. இதுதான் நியதியம் என்று நினைக்கின்றேன். ஆகவே ஒரு படைப்பு இறுதி வடிவம் பெறுகின்ற போது அல்லது வெளியீடு செய்யப்படுகின்ற போது இவற்றை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. தமிழர்களாகிய நாங்கள் தமிழிலே பிழைவிடக்கூடாது. ஆனால் தெரிந்து விடுவதில்லை, தவறுதலாக விடுவது. நாங்கள் எங்களால் வெளியிடப்படுகின்ற ஒரு விடயம் எந்த விடயமாக இருந்தாலும் அது சிறப்பாக மீள்பார்வை பார்க்கப்பட்டு வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் நீங்களும் எதிர்கருத்தை நீங்கள் கூற மாட்டீர்கள் நினைக்கின்றேன். அடுத்தது கவிதைகளிலே ஒரே சொல் இடம்பெற்ற நிலைமையும் காணப்பட்டது. ஒரே சொல், அதாவது தமிழே 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 என்று பல்வேறு இடத்திலே நீங்கள் எல்லா கவிதைகளையும் அப்படித்தான் இருக்கின்றது. சிறப்பாக இந்த தமிழே என்ற சொல்லு நீங்கள் கூடுதலாக உபயோகித்திருக்கிறீர்கள். அது அவ்வளவு பொருத்தப்பாடாகவும் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தமிழே என்று தலைப்பிலே கூற வந்த விடயத்தை நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு போய் இறுதியிலே நீங்கள் தமிழாக தமிழே என்று மாற்றியிருந்தால் பரவாயில்லை. இரண்டு தலைவைக்கு மேலே ஒரு சொல் கவிதையிலே இடம்பெறக்கூடாது என்று சொல்வார்கள். என்று கேட்டால் கவிதை ஒரு சொல் வறட்சிக்கு உட்படக்கூடாது. சொல் வறட்சி ஏற்படுகின்ற போது கவிதை அப்படியே நின்றுவிடும். அதே சொற்களை மீண்டும் மீண்டும் பிரயோகிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு சூட்சுமம், ஒரு தந்திரோபாயம் தமிழ் கவிதைகளிலே.
நாங்கள் ஒரு சொல்லை பல தடவை உபயோகித்தால் அது இரசனையற்ற ஒரு கவிதையாக அமைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படித்தான் தவறுகள் என்று நாம் கருதி கொள்ளக்கூடிய விடயங்களாக காணப்பட்டது. மொத்தத்திலே நான் இந்த இளம் கவிஞர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த தமிழை பற்றிய பல சிறப்புகளை அவர்கள் வெளிக்கொணர்ந்த ஒரு வெளிக்கொணர்ந்த முறை உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை மகிழ்வையும் தந்திருக்கின்றது. ஒவ்வொரு கவிதையும் சலித்தவை அல்ல, ஒவ்வொரு கவிதையும் படிக்கின்ற போது ஒரு புத்துணர்வு வருகின்றது. இவ்வளவு தூரம் என்னுடைய தமிழ் இவ்வளவு சிறப்பான அடிகலன்களை கொண்டிருக்கிறதா என்ற ஒரு மன சந்தோஷம் என்னுடைய மனதிலே ஏற்படுகிறது. மற்றும் அந்த கவிதைகளிலே இடம்பெறுகின்ற இன்னும் ஒரு தவறை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதிலும் இடம்பெற்றிருக்கின்றது கூட்டு சொற்கள். கூட்டு சொற்கள், இந்த கூட்டு சொற்கள்னா இரண்டு சொற்கள் ஒன்றாக இணைந்து சொல் இன்னைக்கே பூர்த்தி செய்வது, அது அப்படி இருக்கக்கூடாது. கூட்டு சொற்களை கவிதைகளிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கூட்டு சொற்கள் வருகின்ற பல சந்தர்ப்பங்களை நான் இங்கே பார்த்தேன். அது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியவில்லை. இவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அசையாத நம்பிக்கை, எனது விருப்பமும். உண்மையிலேயே இந்த கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற கவிஞர்கள் என்று சந்தோஷப்படுவதை விட இந்த கவிதை எழுதிய கவிஞர்கள் எல்லோருமே சிறப்பான கவிஞர்கள். நீங்கள் ஆரம்ப படியிலே இருக்கின்றவர்கள் நிறைய நீங்கள் வாசித்தால் நல்ல கவிதைகளை நீங்கள் எழுதக்கூடிய கைவண்ணம் உங்களிடம் இருக்கிறது. ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சிறப்பு உங்களிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கவிதை அழகாக மலர்ந்திருக்கின்றது. இந்த இன்னும் அழகாக மலர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கவிதை ரீதியான ஆய்வுகளை, கற்றல்களை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்களை போன்றவர்களா நாளைய உலகத்தில் எங்களுக்கு இந்த இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழை வளர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கருவிகள். அந்த வகையிலே நீங்கள் சலிக்கக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பலத்தை இழக்கக்கூடாது. தமிழிலே நீங்கள் மூச்சாக நின்று பல்வேறு சமூக பணிகள் நீங்கள் முன்னெடுத்தாலும் இந்த தமிழ் மொழி அபிவிருத்தியிலே நீங்கள் கட்டாயம் முன்னிற்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இன்று பாடசாலைகளிலே எழுத்தறிவற்ற மாணவருடைய வீதம் அதிகரித்து கொண்டு போகிறது. அது ஒரு சந்தோஷமான விடயம் அல்ல, எதிர்காலத்துக்குரிய இரண்டொரு உலகமாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மொழியிலே இருக்கின்ற பாடசாலைகளில் காணப்படுகின்ற இந்த குறைபாடுகள் எதிர்காலத்தில் ஏற்படாதவாறு அதற்குரிய திட்டங்களையும் நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. உண்மையில் இந்த கவிதை போட்டிக்கு என்னை நடுவராக ஏற்றுக்கொண்டமைக்காக நான் உங்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் உங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த எந்த முயற்சிக்கும் என்னாலான பங்களிப்பை சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையும் உத்தரவாதமும் நான் உங்களுக்கு தருகின்றேன். ஏனென்று கேட்டால் உங்களை நாங்கள் உரமிட்டு வளப்படுத்துகின்ற போதுதான் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய மொழி வளப்படும். ஆகவே நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல, நீங்கள் புத்தி இழந்தவர்கள் அல்ல, நீங்கள் பலம் இழந்தவர்கள் அல்ல, நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள், பலமானவர்கள், அறிவாளிகள். இந்த எங்களுடைய நாட்டையும் இந்த உலகத்தையும் கொண்டு இயக்கக்கூடிய மிகவும் மாபெரும் சக்தியாக நீங்கள் விளங்குவதால் அந்த ஒத்துழைப்பையும் அந்த பங்களிப்பையும் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்வையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு நான் இறுதியாக ஒன்றையொன்றை கூறுகின்றேன். இந்த உங்களுடைய இந்த முயற்சி உண்மையிலே காலம் பொருத்தப்பாடான காலமும் அல்ல. அப்படி இருந்தும் இந்த நேரத்தில் இந்த நாளை தெரிவு செய்து இந்த முடிவுகளை அறிவிக்க வேண்டும், அந்த போட்டியாளர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரியொரு எண்ணத்தோடு நீங்கள் எடுத்த முயற்சி இன்று வெற்றி அளித்திருக்கிறது. நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகியதொரு தெளிவுபடுத்தலோடு தனது உரையினை வழங்கி சென்ற
திருகோணமலை மாவட்டத்தினை சேர்ந்த கவிஞர் திரு மதிபால சிங்கம் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அளவில் அடுத்த நிகழ்வாக நாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த மூன்றாம் வெற்றியாளரை அறிவிப்பதற்கான நேரம் இதோ. நடுவர் அசலோனும் நேரம் விடப்படும். யாரம்மா போட்டியாளர் வெற்றியாளர்களை அறிவிப்பது, நடுவரா அல்லது நீங்களா? போட்டியாளருடைய பெயர்களே, போட்டியில கவிதை இலக்கத்தை அறிவிப்பது நீங்களா, நடுவராகிய நானா? நாங்களே அறிவிப்போம் ஐயா, நாங்களே அறிவிப்போம். ஓம் ஓம், சந்தோஷம். அந்த வகையிலே தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியின் மூன்றாம் வெற்றியாளர் மட்டக்களப்பினை சேர்ந்த செல்வி செல்வராசா புவிதா அவர்கள் தன்னுடைய கவிதை பகிர்வினை எம்மோடு அவர் பகிர்ந்து கொள்வதோடு தன்னுடைய அனுபவத்தினையும் எமக்காக அவர் பகிர்ந்து கொள்வார். அவரை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வராசா புவிதா. என்னை இந்த கவிதை போட்டியில் மூன்றாம் இடத்தில் தெரிவு செய்தமைக்கு மிகுந்த நன்றிகள். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை இந்த கவிதை போட்டியில் வெற்றி அடைவேன் என்று சொல்லி. எனக்கு கவிதை எழுதுகின்ற அனுபவம் அதிகமாக இருப்பினும் இது போன்ற போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி அடைந்தது என்பது இதுவே எனது முதல் தரமாக இருக்கின்றது. அதற்கு முதலில் இறைவனைக்கு நன்றி கூறி, அது மட்டுமல்லாமல் இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த அவையிலே மதிபால சிங்கம் சார் அவர்களால் மிகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது. அதனை நான் மிகவும் ஆர்வமுடன் செவிமடுத்தேன். அந்த அறிவுரைகள் எனக்கு இன்னும் இந்த கவிதை துறையில் சிறப்பாக பலம் பெறுவதற்கு உதவியாக இருந்தது. ஆகவே இந்த இடத்தில் என்னை தெரிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தங்களுடைய கவிதையினை எமக்காக நீங்கள் கூறலாம். எட்டு திக்கும் மொழிக்கும் மொழியாய் திகழும் எங்கள் தமிழ் மொழியே, கற்றுக்கொள்ள விரும்பிடும் மனதும் உந்தன் மீது பற்று கொண்டதனாலே, அறியாத அந்நியரும் அறிந்திடச் சிதனரே, அழியா பெருமை கொண்ட தமிழையே, உலகம் முழுதும் பரவிய மொழியே, தமிழர் உயிரில் கலந்தாய் நீயே, செந்தமிழ் நாட்டினில் ஒளித்திடும் கீதமே, செம்மொழி என்னும் சிறப்பும் உன்னிடமே, தாய்மொழி என்றிட தனித்துவம் பிறந்திடுமே, தலை நிமிர்ந்திட கர்மமும் கூடிடுமே, ஏடுகள் பலவும் சொல்லிடும் சான்றுமே, பாரினில் உதித்த மூத்த மொழி என்றே, நாவினால் உச்சரிக்க நலமும் கிடைத்திடுமே, நல்ல தமிழை நாமும் போற்றிடுவோமே. நன்றி. கவிதையினையும் அனுபவத்தினையும் எம்மோடு பகிர்ந்து கொண்ட மூன்றாம் இடத்தினை தட்டி சென்ற வெற்றியாளர் மட்டக்களப்பு சேர்ந்த செல்வி செல்வராசா புவிதா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டு வழி பற்றிய விளக்க உரையினை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பது
தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக பணிப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனும் ஆகிய திரு நவரத்ன ராஜா ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. என் உயிரிலும் மேலான என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட இணைப்பாளர் அவர்களே மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் உயர்மட்ட நிர்வாகிகளே மற்றும் மாவட்ட இணைப்பாளர்களே, கவிஞர் அவர்களே மற்றும் பிரிவுகளின் இணைப்பாளர் அவர்களே மற்றும் போட்டியாளர் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். மற்றும் கவிதை போட்டியில் பங்குபற்றிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்லையோர் மக்கள் இயக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது, அதன் நோக்கம் என்ன என்பது தொடர்பாக எமது மதிப்பிற்குரிய நிர்வாக முகாமைத்துவ பணிப்பாளர் அண்ணன் ஜெகசீலன் அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்லையோர் மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டு வழி தொடர்பாக நான் குறிப்பிடலாமல் நினைக்கின்றேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் ஓர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய பரப்பில் தமிழ் எனும் பெயரோடு பதிவு செய்யப்பட்ட முதலாவது அமைப்பாக காணப்படுது. இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால், தமிழ் வடகிழக்கு மலையகம் என்ற அடிப்படையில தமிழர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பாக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் ஒரு அமைப்பு கொண்ட தேவை என்ற நோக்கத்திற்காக இது உருவாக்கப்பட்டது. இதன் செயற்பாடுகளாக நான்கு பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு தமிழ்லையோர் மக்கள் இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது. அந்த வகையில கல்வி பிரிவு, கலை பண்பாட்டு பிரிவு, சமூக நலன் பிரிவு, மொழி பிரிவு என்ற அடிப்படையில் இந்த ஒவ்வொரு பிரிவுகளும் அதற்கு உள்ளேயான பல செயற்பாடுகளை கொண்டமைந்து காணப்படுது. இப்ப கல்வி பிரிவு என்று சொல்லும் போது பாடசாலை மட்டத்திலான கல்வி செயற்பாடுகள், பல்கலைக்கழக மட்டத்திலான கல்வி செயற்பாடுகள், பட்டதாரிகள் மட்டத்திலான கல்வி செயற்பாடுகள் என்ற அடிப்படையில் இந்த கல்வி பிரிவு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு பிரிவு என்னும் போது என்னென்ன சமூகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுது, அந்த பிரச்சனைகளுக்குரிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக கலைகளோட கலைகளை பயன்படுத்தி அந்த விழிப்புணர்வை செய்கின்ற செயற்பாடு மற்றும் கலை அழிவடைந்து செல்கின்ற கலை பண்பாடு போன்றவற்றை ஆவணப்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு அதனை கையளிக்கின்ற ஒரு செயற்பாடு மற்றும் இதழ் வெளியீடுகள், போட்டி நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடாத்துறது, அழிந்த கலைகள் மற்றும் ஆபத்தை எட்டியுள்ள கலைகளுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்றது, கலை பண்பாட்டு கண்காட்சி மற்றும் கலை பண்பாட்டு மாநாடுகளை நடத்துவதனூடாக தமிழர்களின் கலை பண்பாடு தொடர்பான அறிவினை மக்கள் மத்தியில மீண்டும் நிலைநிறுத்துவது போன்றதாக கலை பண்பாட்டினுடைய செயற்பாட்டு பரப்பு காணப்படுது. சமூக நலன் பிரிவு என்ற அடிப்படையில நம்ம சமூகம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதாகவும் உளவியல் ஆலோசனை மற்றும் தொழில் வழிகாட்டல மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதாகவும் காணப்படுகிறது. மற்றும் என்ன தங்கியிருத்தல் பொருளாதாரத்தை விடுத்து தற்சார்பு பொருளாதாரத்தினை எவ்வாறு நம்ம நிலைநாட்டலாம், எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்தலும் வழிகாட்டுதலும் மற்றும் சிறுவர் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்றது, அதோட சமூக நலன் சார்ந்ததாக இப்ப தற்காலத்துக்கு தேவையானதான் சூழல் பராமரிப்பு செயற்பாடுகள் என்றதும் தமிழ்லையோர் மக்கள் இயக்கத்தினால ஒரு செயற்பாடு வெளியாக காணப்படுது. அந்த அடிப்படையில தற்போது என்னென்றால் பனைமரம், அதாவது கற்பக தரு என சொல்லப்படும் பனைமரம் நடும் செயற்திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்தது மொழிப்பிரிவு எனும் பார்க்கும் போது மொழிப்பிரிவானது சட்ட வழி செயற்பாடுகள், சமூக வழி செயற்பாடுகள், தொழில்நுட்ப வழி செயற்பாடுகள் மற்றும் மொழி விழாக்கள் மற்றும் தமிழ் மாநாடுகளை நடாத்துறது, தமிழ் புலவர் கட்டமைப்பு அதனை கொண்டு தமிழை வளர்க்கிறது என்பதான செயற்பாடுகளை மொழிப்பிரிவு என்பது செய்கின்றது. இவ்வாறு தமிழ்லையோர் மக்கள் இயக்கமானது நான்கு பிரிவுகளின் ஊடாக அதன் செயற்பாடுகளை விஸ்தரித்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்லையோர் மக்கள் இயக்கம் மனித உரிமைகள் சட்டத்தினை தனது சட்டமாக ஏற்று நடாத்துறதுனால மனித உரிமை சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொண்டுள்ளது. இனிவரும் காலங்களிலும் தமிழ்லையோர் மக்கள் இயக்கம் சமூக நலன் சார்ந்து பல்வேறு செயற்திட்டங்களை மேற்கொள்ளும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டு வழி பற்றிய விளக்க உரையினை மக்களின்
எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியின் இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளரை அறிவிப்பதற்கான நேரம் இதோ. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியில் இரண்டாம் இடத்தினை தட்டி சென்ற மாணவன் கிளிநொச்சியை சேர்ந்த திரு குமாரவேல் சர்மிளன் அவர்கள், அவருக்கு உம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இப்போது அவர் தன்னுடைய கவிதையினையும் அனுபவத்தினையும் உம்மோடு பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இணையம் சற்று சிக்கலான ஒன்றாகவே காணப்படுது. நான் பேசுறது விளங்குதா? ஆம், பேசுங்க. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கம் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடத்திய கவிதை போட்டி உண்மையில எனக்கும் புது அனுபவம். இதில் பங்கு கொண்டது எனக்கு ஒரு நல்ல முயற்சியாகவும், அதிலே நடுவர் அவர்களினுடைய கருத்துக்கள் எனக்கு தொடர் பயிற்சியாகவும் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இங்கே வழங்கப்பட்ட கவிதையின் தலைப்பு தமிழின் தனித்தன்மை என்பது. உண்மையிலே நாம் இந்த கவிதையை உணர்ந்து எழுதியதன் காரணம் இரண்டு விடயம். ஒன்று, வாய் பிறக்கும் தமிழுக்கு தமிழ் தாய் பெற்றது ஒரு காரணம். இன்னொன்று, பக்கங்கள் புரட்டி கற்ற தமிழை விட யுத்தங்களில் புரண்டு கற்ற தமிழ் இரண்டாவது காரணமாக அமைந்தது. இந்த தமிழின் தனித்தன்மை நாம் பால் தொடக்கம் அம்மா என்ற வார்த்தையில் ஆரம்பித்து மண்ணோடு போகும் வரை தாய்மொழியாக இருப்பது இந்த தமிழ்தான். அப்பேற்பட்ட இந்த தமிழை நாங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏனென்றால் அது எம் ஒவ்வொருவரினுடைய அடையாளம். அதனால்தான் இந்த தலைப்பை மிகவும் உணர்ந்து உணர்வு வரிகளுக்கூடாக எழுதினேன் என நம்புகின்றேன். பார்த்தவர்கள் படித்தவர்கள் அதை உணர்ந்திருக்க கூடும் என்று நம்புகின்றேன். இப்போது இந்த கவிதையை சொல்கின்றேன். தமிழின் தனித்தன்மை அன்றாடம் கொண்டாடும் என் பேச்சு நின்றாடும் ஓசைக்கு தமிழ் சாட்சி சென்றாலும் செய்திடும் சந்ததிகளாட்சி ஒன்றென உயிர்க்கும் செந்தமிழ் மூச்சு எவ்வினிதிக்கும் தமிழ் இனிது அவ்வினிதிக்கு தகை பெரிது எவ்வேர் வாய்ந்தாலும் செம்மொழியால் அவ்விதழ் மணக்க வையம் புதிது சங்கும் சதங்கையும் வளையலும் யாளிகளும் சந்தமாய் செவிகளுக்குள் சைசவமாய் முழுதும் பொங்கும் வீரத்தில் மீசையும் நிமிர பெருங்கடலும் தமிழென பட்டயம் எழுதும் தங்கும் சதங்கையும் வளையலும் யாளிகளும் சந்தமாய் செவிகளுக்குள் சைசவமாய் முழுதும் பொங்கும் வீரத்தில் மீசையும் நிமிர பெருங்கடலும் தமிழென பட்டயம் எழுதும்
பாட்டர்கள் கற்று பரப்பிய தமிழின் பக்கங்கள் பல இங்கு கசங்கி பாட்டர்கள் கற்று பரப்பிய தமிழின் பக்கங்கள் பல இங்கு கசங்கி பாட்பங்கள் நதியாகி கரையாமல் தாய்மையாய் பார்க்கும் விழிகளை தமிழுக்காய் திறவுங்கள் தாய்மையாய் பார்க்கும் விழிகளை தமிழுக்காய் திறவுங்கள் நன்றி. இடம்பெற இருப்பது வழங்குவதற்காக தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளர் திரு ஆனந்த் ராசா இளங்கோ அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் கிளிநொச்சி மாவட்ட கிளை நடாத்துகின்ற கவிதை போட்டியிலே வந்திருக்கின்றோம். இந்நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவாண்ணா அவர்களே, நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெகசீலன் அவர்களே, நிர்வாக பணிப்பாளர் ஜெயராஜ் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வினுடைய நடுவராக கலந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் மதிப்பார்ந்த மதிவாலசிங்கம் ஐயா அவர்களே, இந்நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பிரிவினுடைய இணைப்பாளர்களே, மாவட்ட இணைப்பாளர்களே, நிறுவனத்தினுடைய செயற்பாட்டாளர்களே, போட்டியாளர்களே, மற்றும் நலன் விரும்பிகளே, தமிழ் ஆர்வலர்களே, அனைவருக்கும் இந்நேர அன்பு கலந்த வணக்கங்கள். தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய கவிதை போட்டி, போட்டியின் தலைப்பு தமிழ் மொழியின் தனித்தன்மை. இப்போட்டியில் இணையவழியினால் இப்போட்டியில் 56 போட்டியாளர்கள் பங்கு பற்றியுள்ளார்கள். இலங்கையில் மாத்திரமன்றி இந்தியாவிலிருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்வமாக அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இக்கவிதை போட்டியினுடைய தலைப்பு தமிழ் மொழியின் தனித்தன்மை. தமிழ் மொழி பற்றி எண்ணற்ற கவிஞர்கள் தமிழ் மொழியுடைய சிறப்பு பற்றியும் அதன் தனித்தன்மை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் சிறு வயது முதலே அவற்றை கற்றுணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார். தமிழ் மொழியுடைய சிறப்பு பற்றி அதற்கு ஈடுணையாக பாரதிதாசன் அவர்களும் தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்கின்றார். பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு உயிரினங்களிலும் மொழியை பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு உயிரினம் மனிதன் தான். அந்த ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் மொழி பகிர்ந்து கொள்ள அவசியமானது. அந்த வகையில் உலகில் தோன்றிய மூத்த மொழி என தமிழ் மொழி இன்று வரை அங்கீகாரம் பெற்றுள்ளது. இங்கு தமிழ் மொழியின் தனித்தன்மை, அதாவது தனித்தன்மை என்று நாங்கள் பார்க்கும் போது தமிழ் என்பதற்கு அழகு என்று பொருள். அதாவது பிற மொழி சொற்களின் கலப்பின்றி மரபுசார் இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எழுதப்பட்டு பேசப்படுகின்ற மொழியே தமிழ் மொழி. அதனாலேயே தமிழ் மொழியை நாங்கள் தனிமொழி என்கிறோம், தனித்தன்மை வாய்ந்த மொழி என்கிறோம். உலகில் உள்ள ஒரு மொழியில் இருக்கின்ற இலக்கியத்தை நாங்கள் வெவ்வேறு மொழிகளில் உணர்ச்சி, பொருள், நயம், வடிவம் என்று ஆகிய வடிவங்கள் குன்றாமல் நாங்கள் மொழிபெயர்த்திட இயலும். ஆனால் தமிழ் மொழியின் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை நாங்கள் புற மொழியில மொழிபெயர்க்கும் போது இந்த நான்கும் குன்றாமல் நாங்கள் மொழிபெயர்க்க முடியாது. அந்த அளவு தனித்தன்மை வாய்ந்தது நமது மொழி. எழுத்து, சொல், தொடர் போன்ற சீர்மையான முறையில் இலக்கண பகுப்புகள் கொடுத்தமை தமிழ் மொழியின் இலக்கண நூலின் தனித்தன்மை. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எமது தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்கள் மாறாத்தன்மையுடன் ஒரே கோட்பாட்டுடன் விளங்கி வருவது கூட எங்களோட மொழியினுடைய தனித்தன்மையை தெளிவாக காட்டுகிறது. செந்தமிழ், பைந்தமிழ், தந்தமிழ், நத்தமிழ், இந்தமிழ், கன்னித்தமிழ், அருந்தமிழ் என்று சொல்லி ஏராளமான அடைமொழிகளை கூட எமது தமிழ் மொழியை கூறுவார்கள். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை பார்ப்போம். கன்னித்தமிழ் என்பது, கன்னித்தமிழ் என்பதனுடைய கருத்து உலகம் தோன்றிய காலத்தில் எங்களுடைய தமிழ் மொழி தோற்றம் பெற்றது ஆகும். இன்று வரையும் அது உண்மை பொருளாகவே விளங்கும். அதனாலே தான் தமிழ் மொழிய கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றி பிறந்த குடி மூத்த குடி தமிழ் என்று சொல்லுவார்கள்.
ஆகவே தமிழிலையோர்களாகிய நாம் எமது தமிழை போற்றுவோம். தமிழர்களுக்கு உயிராகவும் உயிர் மூச்சாகவும் விளங்கும் தமிழானது இன்று தமிழ் பேசுவது அவமானம் என்று கருதுகின்ற நிலைக்கு அழிவடைந்து வருகின்றது. தமிழர்கள பாரம்பரியமான கலாச்சாரமானது தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்தே கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ் மொழியின் அழிவானது தமிழ் கலாச்சாரத்தின் இருப்பையே கேள்விக்குறியாக்கி வரும். எனவே நாம் அனைவரும் தமிழ் மொழியை பாதுகாப்பிற்கு முன்வர வேண்டும். அந்த வகையில் தமிழிலியோர் மக்கள் இயக்கமானது பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஏனைய போட்டி நிகழ்வுகளூடாக தமிழை வளர்த்துக் கொள்வதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாம் மட்டுமல்ல, ஏனைய அனைத்து தமிழ் பேசுகின்ற உறவுகளை ஒன்றிணைத்து எங்களுடைய தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் கட்டமைப்பையும் நாங்கள் அனைவரும் பேணி பாதுகாத்து உறுதியுடன் வாழ வேண்டும். இறுதியாக, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் குறிப்பிட்டது போல, தமிழை நாம் நமது வளமாக போற்றி அதன் தனித்தன்மையை காப்போமாக. இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழியோர் மக்கள் இயக்கத்தினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளைஞருக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய உரையினை எமக்கு சிறப்பாக வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளர் திரு ஆனந்தராசா இளங்கோ அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது முதலாம் வெற்றியாளரை அறிவிப்பதற்கான நேரம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டி 2021. ஆம், இன்று அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றியாளரை அறிவிப்பதற்கான நேரம். அந்த வகையில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர் மட்டக்களப்பினைச் சேர்ந்த திரு ராசதுரை நவநீதர் அவர்கள். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, தன்னுடைய கவிதையினையும் அனுபவத்தினையும் தம்மோடு பகிர்ந்து கொள்ள திரு ராசதுரை நவநீதன் அவர்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். என் தமிழும் மினிக்கட்டும், செந்தமிழும் சுவைக்கட்டும், நம் தமிழே மலரட்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய கவிதை போட்டியில் பங்கு கொண்டதையிட்டு பெரும் மகிழ்வடைகின்றேன். அத்தோடு தமிழிலையோர் மக்கள் இயக்கத்தின் தமிழ் சார்ந்த போட்டி சேவைகளுக்காக என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். மேலும் இப்படிப்பட்ட நிறைய சேவைகளை எம் தமிழ் சமூகத்திற்காக தாங்கள் செயற்படுத்தி வர வேண்டும் என்றும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய கவிதை தமிழ் மொழியின் தனித்தன்மை. எத்தனை மொழிகள் வந்த போதும் பித்தனை வார்த்தை உரைத்த போதும் எத்தனை மொழிகள் வந்த போதும் பித்தனை வார்த்தை உரைத்த போதும் சொத்தன உணர்ந்த எந்தன் தமிழில் சொல்லாத அத்தனை அழகிற்கு கண்டீர். சொத்தன உணர்ந்த எந்தன் தமிழில் சொல்லாத அத்தனை அழகிற்கு கண்டீர். வல்லினம் மெல்லினம் வாய்வழி நுழைந்து இடையினம் தன்னில் இணையன புகுந்து வல்லினம் மெல்லினம் வாய்வழி நுழைந்து இடையினம் தன்னில் இணையன புகுந்து சொல்லினம் உலகில் பல்லினம் காட்டும் எம்மினம் போற்றும் எந்தன் தமிழே. சொல்லினம் உலகில் பல்லினம் காட்டும் எம்மினம் போற்றும் எந்தன் தமிழே. அவ்வையின் இன்பத் தமிழாய் நீயும் அதியமான் அவையில் பரிசிலும் பெற்றாய்.
அவ்வையின் இன்ப தமிழாய் நீயும் அதியமான் அவையில் பரிசிலும் பெற்றாய் கொவ்வையின் இதழால் கோடியும் வாழ்த்த செம்மையாய் எங்கும் செந்தமிழாய் நின்றாய் கொவ்வையின் இதழாய் கோடியும் வாழ்த்த செம்மையாய் எங்கும் செந்தமிழாய் நின்றாய் வஞ்சி காஞ்சியாய் தூற்றிவிட துணையாய் நெஞ்சத்தில் நீயும் மஞ்சம் கொண்டாய் வஞ்சி காஞ்சியாய் தூற்றிவிட துணையாய் நெஞ்சத்தில் நீயும் மஞ்சம் கொண்டாய் தஞ்சமாய் மொழிகள் அடைக்கலம் புகவே தனிமொழி என்று தரணியில் நிலைத்தாய் தஞ்சமாய் மொழிகள் அடைக்கலம் புகவே தனிமொழி என்று தரணியில் நிலைத்தாய் நன்றி. தன்னுடைய கவிதையால் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்த தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியின் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தினைச் சேர்ந்த திரு ராசதுரை நவநீதன் அவர்களுக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அளவில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது மேலதிக சிறப்பு பரிசில்களை அறிவிப்பதற்கான நேரம். இதனை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் மொழி முதுமொழி புதுமொழி காதல் சொல்லும் மொழி கவிதை சொல்லும் மொழி இமயம் தொடுமொழி இதயம் தீரணும் மொழி தரணி பொற்றுமொழி தாய்மொழி தனிமொழி எங்கள் உயிர்மொழி என்றும் என்றும் தமிழ் மொழியே என்று உரக்க கூறிக்கொண்டு இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் தாயின் இனிய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடத்திய இணையவழி பேச்சு போட்டியின் இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளர் தியாகராச புவிராஜ். அந்த வகையில் முதல் மூன்று பரிசுகளை பெற்றுக்கொண்ட மூன்று போட்டியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதற்கு மேலதிகமாக நடுவரின் இறுதி தீர்ப்பையும் முகப்புத்தகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் பார்வையாளரின் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட்ட ஐந்து போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி கிடைத்தமைக்கு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் முதலாவது சிறப்பு பரிசினை பெற்றுக் கொள்கின்றார் கவிதை இலக்கம் 5 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜி நிருத்திகா அவர்கள். அதேபோன்று இரண்டாவது சிறப்பு பரிசினை பெற்றுக் கொள்பவர் கவிதை இலக்கம் 46 திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி ஹரிதரன் அவர்கள். அதே போன்று மூன்றாவது சிறப்பு பரிசினை பெற்றுக் கொள்கின்றார் போட்டி கவிதை இலக்கம் 40 மடல்கலையை சேர்ந்த ரவிச்சந்திரன் வனிதா அவர்கள். அதே போன்று நான்காவது சிறப்பு பரிசினை பெற்றுக் கொள்கின்றார் கவிதை இலக்கம் 44 ஜிசினி மதுசிகா அவர்கள் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர். அதே போன்று ஐந்தாவது சிறப்பு பரிசினை பெற்றுக் கொள்பவர் கவிதை இலக்கம் 7 சேர்ந்த சிவராமலிங்கம் சிந்துஜா அவர்கள். இவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் முகப்புத்தகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் அதிக விருப்புகளை கொண்டவர் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளையினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது சிறப்பு பரிசில் அறிவிப்பினை வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களுக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்வாக நன்றியுரை இடம்பெறும். இவ் நன்றியுரையினை வழங்குவதற்காக நாம் இங்கு அழைத்து நிற்பது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனுமாகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றேன். உயிர்நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியான தமிழ் மொழியே என்ற உரக்க திரும்பவும் கூறிக்கொண்டு மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடத்திய இணையவழி பேச்சு போட்டியின் இறுதி நிகழ்வான இந்த பரிசளிப்பு நிகழ்வின் நன்றியுரையை கூறுவதற்கு கிடைத்தமைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் திருவள்ளுவரின் வாக்குப்படி என்னன்றி கொண்டார்க்கும் முய்வுண்டாம் முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று, அதாவது நன்றி மறப்பது என்பது
எப்போதுமே நன்றன்று என்று கூறுகின்றார் திருவள்ளுவர். அந்த வகையில் இந்த நன்றியுரையினை இந்நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி ஒத்தாசை புரிந்த அனைவருக்காகவும் நாம் சமர்ப்பிக்கின்றேன். அந்த வகையில் தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அவர்களுக்கும், அதே போன்று தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் நிர்வாக பணிப்பாளர் அவர்களுக்கும், அதே போன்று தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மற்றும் திருகோணமலை மாவட்ட கிளை நடத்திய இந்த கவிதை போட்டிக்கு நடுவணம் புரிந்த திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் திரு மதிபால சிங்கம் அவர்களுக்கு எனது முதன்மையான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் தமிழிளையோர் மக்கள் இயக்கத்தின் தவிசாளர், மாவட்ட இணைப்பாளர்கள், அதே போன்று துறைசார் இணைப்பாளர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள், அதே போன்றும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்றும் இந்நிகழ்வில் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் உதவி ஒத்தாசை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் செயற்பாட்டாளராக இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடத்திய இணையவழி கவிதை போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கும், அதே போன்று இந்த இறுதி நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கும் பல்வேறு வகையிலும் உதவி ஒத்தாசைகள் புரிந்த கண்ணுக்கு தெரியாத பல்வேறு நபர்களுக்கும், போட்டியாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், முகப்புத்தகத்தில் கவிதையினை பார்வையிட்டவர்களுக்கும் என்ன பலருக்கும் எனது தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தன் இனிய மொழி நடையால் நன்றி உரையினை வழங்கி சென்ற தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் பேச்சாளரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவனும் ஆகிய திரு தியாகராஜா புவிராஜ் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வின் இறுதி அம்சத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டி 2021 பரிசளிப்பு நிகழ்வானது இனிதே இத்தருணத்தில் நிறைவடைவதையிட்டு மிகவும் பெருமிதம் கொள்வதோடு, இந்த அளவில் நிறுத்தப்படாமல் எம்மவரின் செயற்பாடுகள் அனைத்து தமிழின மக்களுக்காகவும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டவளாக அடுத்து இடம்பெற இருப்பது தமிழ் மொழி வாழ்த்து. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, கடல் வைத்தினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தானே நானே நான்
சூழலி நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே சூழலி நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தர் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்து மளந்திடும் வண்மொழி வாழியவே ஏகடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க குலங்கு தவையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்து மறிந்து வளர் மொழி வாழியவே தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் திருகோணமலை மாவட்ட கிளை நடாத்திய இணையவழி கவிதை போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் மற்றும் அதனை நெறியாழ்கை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் தமிழையும் தமிழ் மொழியையும் பாதுகாப்பது தமிழர்களாகிய அனைவரினதும் கடப்பாடாகும் என கூறிக்கொண்டு மற்றொரு எமது தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டு வழி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் அஜேந்தினி வன்னியசிங்கம். வணக்கம் உறவுகளே.